Hi, welcome to my channel. All updates for you. First time channel koravanga marakama subscribe panikonga. Innikku video la pathina Anna University pathina update dhaan paaka porom. Anna University and Affiliated College ku pathina end semester examination offline mode la dhaan nadakkum solli university vandu already vandu circular pass panirundanga. Ana sila autonomous college ku pathina final year ku mattum MCQ online exam vandu vekkiradhukku vandu schedule potirundanga. Indha month pathina avangalukku la exams irunduchu. Ippo university side la irundhu enna circular pass panirukanga nu pathina two pathina the principal of autonomous college ku vandu anupirukanga. Anna University வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அட்டானமஸ் காலேஜ் நீங்களுமே வந்து ஆஃப்லைன் மூலம் தான் எக்ஸாம் வைக்கணும். லேபாக இருந்தாலும் சரி, தியரியாக இருந்தாலும் சரி, யூஜி பிஜி எல்லாருக்குமே வந்து ஃபிசிக்கல் மூலம் தான் எக்ஸாம் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த சர்க்குலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் வீக் ஆஃப் டிசம்பரில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சர்க்குலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கொஷின் இருந்துச்சு, அஃப்லேட்டட் காலேஜுக்குலாம் ஆஃப்லைன் மோடு, ஆனால் அட்டானமஸ் சில காலேஜில் வந்து ஆன்லைனில் எக்ஸாம் வைக்கிறாங்க, எம்சிக்கு எக்ஸாம் எங்களுக்கும் இருக்குமா இந்த மாதிரி கேட்டுருந்தீங்க. இப்போ யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆஃப்லைன் மோட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்து இந்த சர்க்குலர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டானமஸ் காலேஜுக்குமே வந்து ஆஃப்லைன் மோடில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. எக்ஸாம் வந்து நவம்பரில் இருக்காது, டிசம்பரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சர்க்குலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காலேஜை வந்து தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ண சொல்லி இந்த சர்க்குலரில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏத்தன ஒரு ஹெச்ஓடிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, நாங்களும் எங்கள் சைட்லேருந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் வேணும்னு சொல்லிட்டு தான் வந்து யூனிவர்சிட்டிக்கு ரெக்வஸ்ட் வைக்கிறோம். பட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க டிசிஷனில் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காங்க, அதனால தான் வந்து சேஞ்சஸ் நடக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு காலேஜ் சைடில் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் எக்ஸாமுக்கு படிக்க சொல்லி சொல்லியிருந்தேன், அதுக்கான மெட்டீரியல்ஸ் ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து நம்மளால் முடிஞ்சதும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒன் மந்த் தான் டைம் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் வந்தாலும் இமீடியட்டாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.